இன்று பிப்ரவரி 6ஆம் திகதி. பெண் பிறப்புறுப்பு சிதைவுக்கான சிதைவை முற்றிலுமாக இல்லாமல் செய்வதற்கான சர்வதேச தினம். இந்த தினத்தில் நாங்கள் பேச வேண்டிய அல்லது சமூகத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டிய சில கருத்துக்கள் நமக்கு இருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் கடந்த சில ஆண்டுகள் வரைக்கும் இந்த பிறப்புறுப்பு சிதைப்பு அல்லது கிளிட்டோரிஸ் நீக்கம், கத்னா, இந்த மாதிரியான விடயங்கள் வந்து எங்களுடைய நாட்டில் எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நடக்காத ஒரு விடயம் போலவும், வெளிநாடுகளில் எங்கேயோ ஆப்பிரிக்க நாடுகளில் அல்லது அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விடயம் போலவும் நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அண்மையில் வந்து இன்றைக்கு வரையும் எங்களுடைய நாட்டிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்ட பொழுது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இலங்கையை பொறுத்தவரையில் முஸ்லிம் சமூகத்துக்கிடையிலும் போரா முஸ்லிம்களுக்கு இடையிலும் இந்த பழக்கம் இருக்கின்றது. இது ஒரு கலாச்சாரம் சம்பந்தமான குறிப்பிட்ட ஒரு ஒரு இனக்குழுவினருக்கு இடையில் அல்லது குறிப்பிட்ட ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற பண்பாட்டு பழக்கமாகத்தான் இது இருந்து கொண்டு வருகின்றது. முஸ்லிம் சமூகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது தொடர்பான நிறைய உரையாடல்கள் ஏற்கனவே நடந்துவிட்டது. இதை பற்றிய நிறைய ஆய்வுகள், இதை பற்றிய பல தகவல்களும் சேகரித்து தரப்பட்டிருக்கின்றது, சமூகத்தின் முன்னே வைக்கப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம் சமூகத்திலே வந்து குழந்தை பிறந்து 40 நாட்களுக்குள் இந்த ஒஸ்தா மாமி என்று சொல்லப்படுகின்ற பண்பாட்டு ரீதியாக பார்க்கப்படுகின்ற ஒரு ட்ரெடிஷனல் தாதியை கொண்டுதான் இந்த கத்னாவை செய்கின்றார்கள். ஒஸ்தா மாமி அவர்கள் இப்பொழுதும் செயற்பாட்டு தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிறைய ஒஸ்தா மாமிகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம், பேசுகின்றோம். இப்பொழுதும் இது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதில் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் மாற்று கருத்தும் இல்லை. சிலர் இதனை கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது என்கிறார்கள், சிலர் இது கலாச்சாரத்துக்கு மிதக்கும் தொடர்பு இல்லை என்கின்றார்கள், சிலர் இதனை மதம் சார்ந்தது என்கின்றார்கள். இது வந்து மத ரீதியாக கட்டாயம் செய்யப்பட வேண்டியது, ஒவ்வொரு ஆணும் எப்படி கத்னா செய்யப்பட வேண்டும் என்று மதம் வலியுறுத்தி இருக்கின்றதோ அதே போன்று பெண் சிறுமிகளுக்கும் இது செய்யப்பட வேண்டும் என்பதில் சில மத பெரியார்கள் உலமாக்கள் உறுதியான கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள். சிலர் இது வந்து எங்களுடைய கலாச்சாரத்துடைய சம்பந்தப்பட்டது அல்ல, இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் அல்ல என்று சொல்லி கூறுகின்ற உலமாக்களும் இருக்கின்றார்கள். இவ்வாறான குழப்பங்கள், வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்தும் நடந்தபடி ஒரு பக்கம் இருக்க, ஆனால் இன்னொரு பக்கம் கத்னா நடந்து கொண்டே இருக்கிறது. எங்களுடைய பெண் சிறுமிகள் இதனுடைய அழுகையை வந்து நிறுத்துவதற்கான ஒரு வழியை நாங்கள் இன்னமுமே தேடிக்கொண்டிருக்கின்றோம். அரசினுடைய கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்டது. மகளிர் விவகார அமைச்சு, சிறுவர்கள் திணைக்களங்களோடு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு இந்த விடயம் எடுத்துச் செல்லப்பட்டதன் விளைவாக பல்வேறு ஆரோக்கியமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. எனக்கு தெரிந்து குடும்ப சுகாதார நிலையத்தினூடாக தாதிகளுக்கு பயிற்சிகளை வழங்கி, ஏனென்று சொன்னால் இலங்கையில் வந்து குழந்தை பிறந்து 40 நாட்களுக்குள் தான் இந்த கத்னா செய்யப்படுகின்றது. இந்த காலகட்டங்கள் வந்து தாதிமார் அவர் அந்த குழந்தை பிறந்த வீடுகளுக்கு நேரடியாக சென்று பார்வையிடுகின்ற ஒரு காலகட்டம் அது. ஆகவே அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவதனூடாக, அவர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குவதனூடாக அந்த தகவல்களை பெற்று இந்த நடவடிக்கைக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்கலாம், இதை முற்றிலுமாக இல்லாமல் செய்யலாம் என்று ஒரு முன்மொழிவோடு இலங்கை குடும்ப சுகாதார திணைக்களம் வந்தார்கள். அது தொடர்பான நிறைய ஆலோசனை கூட்டங்கள் இடம்பெற்றன. மருத்துவர்கள், உளமாக்கல், பெண் செயற்பாட்டாளர்கள், சமூக நிறுவனங்கள், மனித உரிமை அமைப்புகள் இந்த கூட்டங்களிலே பங்கேற்றன. அவர்கள் ஒரு இது தொடர்பான ஒரு செக்குலர் கூட கொண்டு வந்தார்கள். ஆனால் இவை அனைத்துமே தற்சமயம், தற்பொழுது நாங்கள் இந்த சர்வதேச தினம், அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதி பெண் பிறப்புறுப்பு சிதைப்புக்கு எதிரான இந்த தினத்தில் பேசி கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் இவை எல்லாமே நிறுத்தப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன. மத நிறுவனங்களின் உளமாக்கலினுடைய அழுத்தங்கள் காரணமாகத்தான் இந்த செயற்பாட்டை அரசாங்கம் கூட நிறுத்தி வைத்திருக்கின்றன. கத்னா செய்யப்படுவதனோட மூலமாக
பெண் சிறுமிகள் எதிர்காலத்தில் எதிர்கொள்கின்ற பாலியல் தொடர்பான பிரச்சனைகள், அவர்களுடைய மகப்பேற்று, அவர்களுடைய பெண்ணுறுப்பு தொடர்பாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் குறைபாடுகளில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அது அவர்களுடைய உரிமை என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை, இருக்கவும் கூடாது என்று நான் உறுதியாக நினைக்கின்றேன். ஒரு பெண்ணினுடைய உடலில் பெண்ணினுடைய அனுமதி இல்லாமல் மேற்கொள்ளப்படுகின்ற மாறுதல்கள் அல்லது சிதைவு எதுவாக இருந்தாலும் அது ஒரு மனித உரிமை மீறல், பெண்ணினுடைய உரிமை மீறல் தொடர்பானது என்பது எங்கின்ற விழிப்புணர்வு கட்டாயமாக ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒன்று.